ஹலேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3:12 வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3:12 வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல, கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹலேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 3:12 நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹலேலூயா. பவுல் எழுதினதான வார்த்தை. ஹலேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் தன்னுடைய கடைசி நாட்களிலே, அவன் சிறைப்பட்டிருந்த காலத்திலே எழுதப்பட்டிருந்ததான வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் அநேக ஊழியங்களை செய்தான். அநேக இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து, அநேக சபைகளை கட்டி, அநேகருக்கு உபதேசங்களை கொடுத்து, அநேக காரியங்களை சாதித்திருந்தான். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். அநேக இடங்களிலே சபைகளை கட்டியிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைகளை கட்டியிருந்தது மாத்திரமல்ல, மறுபடியும் அவர்களை சந்தித்து அவர்களை கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தி திடப்படுத்தி அவர்களுக்கு இன்னும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து கர்த்தருக்குள்ளே அவர்களை வளரும்படிக்கு அவர்களுக்காக இரவும் பகலும் இடைவிடாமல் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக பவுல் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய கடைசி நாட்களில் அவன் எழுதப்பட்ட வார்த்தை என்னென்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கு நம்ம அநேகர் எப்படி இருப்போம்னா, ஒரு கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணியிருப்போம். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஒரு 10 வாசிச்சிருப்போம். உடனே என்ன செஞ்சுருப்போம், ஆஹா இன்றைக்கி நம்ம எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்னச்சு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் பாருங்கள், பவுல் எவ்வளவோ காரியங்களை சாதித்து விட்டு கடைசியில் அவர் எழுதுதார் பாருங்கள், நான் அடைந்தாயிற்றுன்னு என்னலை, இன்னும் தேறிட்டேன்னா என்னலை, என்ன செய்கிறேன், கிறிஸ்து இயேசுவினால் என் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தார் அதை நான் கடைசி பரியந்தம் நான் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக நம்ம
அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக இந்த உலகத்தில் இந்த உயிரோடு என்னை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நான் எப்படியாகிலும் நிறைவேற்றணும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு சொல்லி பாருங்க, ஆரம்பத்தில் பவுல் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டார். ஆண்டவர் சந்தித்த பொழுது ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு சொல்லி கேட்டார். அப்போ ஆண்டவர் இதை செய்யப்பா, நீ இங்கே போ அங்கே போ எதுவுமே சொல்ல, பொதுவாக சொன்னார், நீ என்ன செய்ய பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு என்ன செய்யும் சொல்லப்படும் சொல்லி அப்படி சொல்லிட்டு விட்டார். அப்போ அவன் என்ன செய்கிறான், பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறான். ஒரு மூணு நாள் பிரம பிடிச்ச மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கண்ணும் தெரியலை, அப்படி உட்கார்ந்துருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர் நடத்துதார். அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க வராங்க, அனனியா வந்து அவனுக்காக ஜெபித்த பொழுது அவனை செய்கிறான், கண்கள் திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கென்று தைரியமாக அந்த இடத்துல சாட்சி சொல்கிறான் எல்லார் மத்தியிலையும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஊழியம் வளர்ந்து கொண்டே போகிறது. சில வேளையில் நம்ம ஆண்டவர் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் சொல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரையும் எதற்காக ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்கிறீன்னு சொல்லி நீங்கள் அநேக வேலையில் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் தெளிவாக இந்த காரியத்தை வச்சிருக்கேன்ப்பா, இப்படி நீ செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படி செல்லவர்த்து சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்யணும், கிறிஸ்து நடத்துகிற அந்த பாதையில் என்ன செய்யணும், நம்ம என்ன போவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதற்காக அதை பிடித்து கொள்ளும்படி ஸ்தோத்திரம், அதை பிடித்து கொள்ளும்படி என்ன செய்யணும், நான் ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறத நான் பார்க்குறேன். ஆசையோடு தொடர்றேன் பாருங்கள், எந்த ஒரு பாருங்கள் அப்போ ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு ஆசை வச்சிருக்கிறார். ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாக இருந்து ஒரு ஆசை ஒரு காரியத்தின் மேலே நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம அதை மறுபடி செய்யணும்னு சொல்லி அதை நம்ம அதை தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்து மேலே ஒரு ஆசை வருதுன்னா நம்ம நினச்சிக்குவோம், அதை அடிக்கடி நம்ம அந்த காரியத்தை செய்யணும், அதை மறுபடி செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி பவுலுக்குள்ள அப்படி ஒரு ஆசை, ஆண்டவர் எதற்காக என்னை அழைச்சிருக்கிறார் அதை நான் பிடித்து கொள்ளணும், அந்த சித்தத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்தபடியினால அதை தொடர்ந்து அதை செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து போகிறாரு. ஆண்டவரை ஆசையாய் நான் தொடர்கிறேன்னு சொல்லி போகிறாரு. பாருங்கள் பாருங்கள், அதுதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், உங்களை ஒரு குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. என்னென்னா ஆண்டவர் பவுல மாத்திரம் மேன்மையான ஊழியத்தை அழைச்சிருக்கிறாரு. நமக்கு நம்ம செலவில் சில ஊழியக்காரங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுவோம், அவங்களுக்கு பாரு எவ்வளவு கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எவ்வளவு வரங்களை கொடுத்துருக்கிறாரு, அவங்க எவ்வளோ பயன்படுதாங்க ஆண்டவருக்காக, எத்தனை பேர் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறாங்க, அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சில பேரை பார்த்து நம்ம நினச்சிடுவோம், பொறாமல் வரணும், பொறாமல் நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தாண்டவர் வச்சுருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை நியமித்து வச்சுருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் விசேஷமான காரியங்களை வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தனுக்கு கம்மியாக ஒருத்தனுக்கு நிறையவும் கொடுக்கறது கிடையாது, எல்லாரையும் ஒன்று போல பார்க்குறோம். பச்சை பாதகம் இல்லாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சித்தத்தை செய்யும்படி ஆசையாய் நீங்கள் தொடரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அதை பாருங்கள் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஆண்டவர் சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சேன்ட்டு நான் என்னலை பாருங்கள் என்ன ஒன்று என்ன செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸ்தோத்திரம். பின்னானவைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, பின்னான ஆசைகள் நம்முடைய பின்னுக்கு தள்ளக்கூடிய நம்ம பல நிறைய காரியங்கள் நம்ம பின்னுக்கு இழுக்கும், உலகத்துக்குள்ளே இழுக்கும், பாவத்துக்குள்ளே இழுக்கும், அது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. பின்னான காரியங்கள் நம்மளை என்ன செய்யணும், அதெல்லாம் என்ன செய்யணும், மறந்து முன்னான காரியங்கள் ஸ்தோத்திரம், நம்மை முன்னேறி நம்மளை கிறிஸ்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிற நிறைய காரியங்களை தேடி இணைச்சிடும் முன்னானவர்கள் நம்ம நாடி இணைச்சிடறான் ஓடுறோம். பாருங்கள் பவுல் பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து பின்னான உலக நம்மளை பின்மாற்றமாக கொண்டு போகக்கூடிய இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து முன்னான காரியங்கள் நம்ம கிறிஸ்துவோடு நம்மை நம்மளை கொண்டு நெருக்கி கொண்டு சேர்க்கிற அந்த காரியங்களை நினைச்சிடறான், நாடி நினைச்சிடறான் அவன் போகிறான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இலக்கு தான், ஒரே இலக்கு. அது என்ன இலக்குன்னா பரம காணானை நான் போய் சேரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
பரம காணானில் நம்ம நினச்சிக்க போகிறோம், இயேசுவோடு கூட நம்ம இருக்க போகிறோம், அதுதான் மெயின் எய்ம். அப்போ அதை நோக்கி நினச்சேன், அதை நோக்கி தொடர்கிறேன் சொல்லு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் நினச்சிக்கிற விசேஷித்ததான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அது இந்த உலகத்தில் நம்ம தேடி போகிற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் ரொம்ப மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை தேடி நம்ம நினச்சணும், ஆசையாகி நம்ம தொடரணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நினைக்கலாம், இந்த உலகத்தில் நான் எதிர்பார்க்கிற நான் விரும்புகிற ஆசீர்வாதத்தை விடையும் அந்த ஆசீர்வாதம் பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம், நம்ம விரும்புகிற, நம்ம தேடி போய்கொண்டிருக்கிற, நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றை காட்டிலும் அது மகிமையான ஒரு காரியமாக நமக்கு அது நிச்சயமாக நமக்கு இருக்கும். அதான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பியர் 3:15, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். ஹல்லேலூயா. தேறினவர்கள், ஒருவேளை நம்ம தேறலைன்னா தேறு இன்னும் நம்ம நினச்சணும், தேர் கிறிஸ்துவுக்குள் நம்ம தேறினவர்களாகும்படிக்கு. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம நினச்சணும், அதிகமாக நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் வந்து என்ன செய்யுது, நம்ம தேறினவர்களாக நம்மை நிலை நிறுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் தேறினவனாகும் படிக்கு தான் அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, ஆவியினால் நமக்கு எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகும் படிக்கு, தேறினவனாகும் படிக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம தேறினவர்களாக நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். இந்த சிந்தையாக இருக்க கடவுள், எந்த சிந்தை நமக்கு எல்லாம் ஒரே லக்கு தான் இருக்குது, அந்த லக்கை நோக்கி நம்ம நினைச்சினோம், ஆசையாய் நாம் தொடர வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம இந்த சிந்தையாக இருக்கட்டும், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே தேறினவர்களாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஆண்டவரே என்ன செய்வார், உங்கள் காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேறு ஏதாவது சிந்தை உங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது, நமக்கெல்லாம் ஒரே சிந்தை தான் இருக்கணும். அது பரம அழைப்பின் பந்தய பொருளை நம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு பரலோகத்தில். அது இந்த உலகத்தில் வச்சிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் அது மகிமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படியாகி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்த மனிதவைகளை கண் கண்டதும் இல்லை, காதுகளினால் கேட்டதும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நமக்கு பரலோகத்தில் ஆண்டர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்ணால் காங்கலை, நம்முடைய காதுகளால் கூட அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு கேட்டு உணரலை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நினச்சிவாரு அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தி நம்ம பலப்படுத்தி நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் வேறு சிந்தனைக்கான வேறு காரியங்கள் நினச்சினும் விட்டுட்டு தேவன் அதை அழைத்த அந்த காரியத்தை மட்டும் நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நோக்கி நீங்கள் நினச்சிங்க ஓடிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு நம்ம நினச்சிக்கோம், ஓட கடவு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை வச்சிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தோத்திர லைன் இருக்குது, அந்த லைன்லேயே நம்ம போய்கிட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, 16வது வசனம் நான் வாசிக்கிறேன், ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. ஹல்லேலூயா. எதுவரை நம்ம தேறி இருக்கணும், எந்தெந்த வசனம் நமக்கு தெரியுது அந்தந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்வோம், சரியானபடி நம்ம கீழ்ப்படிவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஒரே ஒழுங்காக நம்ம என்ன செய்வோம், அந்த ஒழுங்குக்கரமாக நம்ம நடக்க எல்லாவற்றிலும் நம்மளை திருத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேளையில் நம்முடைய நடையில் சில நேரத்தில் நம்ம சில காரியங்கள் இருக்கலாம், சில இடரலான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நம்ம நினச்சினோம் திருத்தி கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகவளை எல்லாரும் பூரணமானவர் கிடையாது இந்த உலகத்தில். அப்போ சில சில காரியங்கள், சில சில பாவங்கள், சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் அதை எல்லாவற்றையும் நினச்சினும் ஒழுங்காக்கி நம்ம நடப்பது மிகவும் முக்கியம். பரிசுத்தாவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையை. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை நினச்சிவார் கிரியை செய்வதற்கு விட்டு கொடுக்கணும்,
பரிசுத்தாவியே நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் மாற்றுகிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் அசைவாடி கொண்டிருந்து இந்த பூமி என்ன செய்தார், ஒழுங்கும் கிரமமாய் மாற்றினார். மனிதன் வசிப்பதற்கு ஏற்ற பூமியாக என்ன செய்கிறாரு, அவர் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியை ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஒழுங்கும் கிரமமாக மாற்றினார். ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நாம் நினைச்சிரோம் தேவ ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, தேவ ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அசைவாடும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, நம்மை ஒழுங்கும் கிரமமாக தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக என்ன செய்கிறாரு, வணைந்து கொள்கிறார். கூயவன் கையில் நம்ம அப்படியே நம்ம அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. தேவ பாதத்தில் அமர்ந்திருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது அது ஒன்று தான், நம்முடைய கால்களை என்ன செய்யணும், தவறான பாதைக்கு விலக்கி தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க நம்ம ஒப்பு கொடுத்தாலே போதும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை அவருடைய பிரசன்னம் என்ன செய்யும், நம்ம அப்படி தேவனுக்காக பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்மை மாற்றிவிடும் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை மாற்றக்கூடியது இயேசு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மால் நம்ம மாற்ற முடியாது, ஆனால் இயேசுவோட பிரசன்னம் நமக்குள்ளே வரும் பொழுது, தேவ பிரசன்னம் நமக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, பரிசுத்தாவியை நம்மை உணர்வுள்ளவளாக்கும் பொழுது, அந்த பிரசன்னம் என்ன செய்யும், ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. அநேக ஊழியர்கள் ஆண்டவருக்காக எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார்கள், எத்தனையோ கஷ்டங்களை ஸ்தோத்திரம் அனுபவித்தார்கள். எப்படி அனுபவித்தார்கள் என்றால் தேவ பிரசன்னத்தினால தான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஏவுதலினால அவர்கள் அப்படிப்பட்ட பாடுகள் என்ன செய்தார்கள், அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை சின்ன சின்ன பாவம் கூட என்ன மேற்கொள்ளுதுன்னா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவையானது ஒன்றே, கர்த்தருடைய பாதமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தேவனோடு கூட இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவிகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் காலத்தை நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு என்னது, பிரயோஜனமுள்ளதாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் நம்ம பார்க்கும் பொழுது எதற்காக ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்கிறாரோ, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன செய்கிறாரோ, கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஆண்டவருக்காக முழு மனதோடு முழு பலத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை மேன்மையான பாதையிலே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், ஸ்தோத்திரம், எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், இந்த வேளையிலே உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பவுல் மூலமாக நீர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதாக. நாங்கள் நீர் எதற்காக எங்களை அழைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பிடித்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் ஆசையாய் நாங்கள் தொடர்வதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சிந்தையாக இலக்கை நோக்கி நாங்கள் ஆசையாய் தொடர்வதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேறே சிந்தையாய் இருந்தால் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. அதை விட்டு கிறிஸ்து நியமித்திருக்கிற பாதையிலே ஒரே ஒழுங்காய் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தயவாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.